الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. இந்த மூன்றாவது நாளுடைய நிறைவு விழாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இந்த மூன்று நாளும் அல்லாஹு அக்பர் தர்பியத்தை எப்படி பெற வேண்டும், ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை இங்கு நாம் பெற முடிந்தது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு என்றால் இந்த தர்பியாவுடைய அமைப்பு காலையில தஹஜ்ஜத்தில் இருந்து தஹஜ்ஜத்திற்கு பிறகு அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருக்கு பிறகு யாசின் சூரா, அதை தொடர்ந்து நம்முடைய முதல்வர்கள் அவர்கள் மனம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விளையாட்டு பயிற்சியும், அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற நம்முடைய தர்பியாவுடைய நிகழ்ச்சி, பல்வேறு விஷயங்கள் அந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே ஆலோசிக்கப்பட்டது. ஒரு மாணவரை நாம் எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், ஒரு மாணவரை நாம் எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு மாணவர் நம் கையில் கிடைத்தால் அவன் நமக்கு அமானிதம், அவனை எப்படி செதுக்கி சமூகத்தின் தலை சிறந்த தலைவராக ஆலிமாக உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. முதல் அமர்வு 9 மணிக்கு முதல் நாளிலே அமர்ந்து நம்ம என்ன பேசிக்கலாம், என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு உஸ்தாதுடைய தலைமையிலே உட்கார்ந்து போது பல்வேறு கேள்விகள் வந்தது. இப்படி அந்த கேள்விகள் எல்லாம் குறித்து கொண்டு கிட்டத்தட்ட அது அந்த கேள்விகள் சொல்லப்பட்டு முதல்வர்கள் எல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் தொகருடைய தொழுகை, தொகர் தொழுகை முடித்தவுடன் சூரத்து தகாபுல், அந்த கொரோனாவுடைய அந்த பாதுகாப்புக்காக பெரியார்கள் சொல்லிக் கொடுத்த சூரத்து தகாபுல், அதே போன்ற குர்ஆன் ஓதி நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய உலமாக்களுக்கு, அவுலியாக்களுக்கு ஈசால் சபாவுடைய மஜ்லிஸ், அதற்கு பிறகு உணவோடு மீண்டும் அமர்ந்தார் அல்லாஹு அக்பர். 5 மணி வரைக்கும் அடுத்த டிஸ்கஷன் ஒவ்வொரு குழுவாக, அதாவது கிருபர் நம்முடைய கல்வி குழுமத்திலே ஹிப்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக சிறப்பாக இயங்குகிறது. பெண்கள் கல்லூரி, பெண்களை எப்படி உருவாக்க வேண்டும், சமுதாய சீர்கேட்டிற்கு மத்தியிலே பெண்களை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், இந்த சமுதாய மோசமான நிலையில் பெண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த பெண்கள் கல்லூரி சம்பந்தப்பட்டு, அதே போன்ற ஆர்ட்ஸ் கல்லூரியிலே நம்ம 13-15 இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளுடையும் ஒவ்வொரு கல்லூரி முதலும் தனித்தனியாக அமர்ந்து உஸ்தாதோடு ஆலோசித்தார்கள். அவருடைய கிருபையில் மிக பிரயோஜனமாக இருந்தது. அதுல ரொம்ப சிறப்பான ஒரு மஜ்லிஸ் என்றால் நேற்று நடந்த மஜ்லிஸ். நேற்று மகரீபுக்கு பிறகு உத்தமபாளையம் கம்பம் சின்னமனூர் வட்டார ஜமாத் உலமாவை சார்ந்த அனைத்து மூத்த உலமாக்கள் வந்து நம்முடைய முதல்வர்களுக்கு நசீகத்தையும் உபதேசையும் செய்தார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் அலாவுதீன் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களும் அதிலே கலந்து கொண்டு மிக நீண்ட நேரம் உரையாற்றினார்கள். கிட்டத்தட்ட காலையில எனக்கு போன் அடிக்கிறாங்க, எட்டை காலையில் நான் எடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் நான் அதற்கு பிறகு அழிக்கிறேன், அவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். ஹசரத் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன், அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, இந்த மாதிரி முதல்வர்களை பார்த்து ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு ஆற்றலை பார்த்து அதன் சொல்றாங்க, எப்ப நீங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன், உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு சிறப்பான பாதையை நோக்கி அல்லாஹ் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். இது சாதாரண பாதை அல்ல, வரசத்து அன்பியா என்பது இந்த பாதை தான். இன்னமா வரசோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது இரும்பு, இந்த பாதை தான். முதல்ல ஷரியத்துடைய இரும்புதான், அது மற்ற இரும்புகள் எல்லாம் அதிலே அடங்கினாலும் அப்ப கேள்வி இருக்கிற போது ஷாஃபி இமாமும் அபூ ஹனீஃபா இமாமும் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், இதாலம் தக்குனில் உலமா அவுலியா அல்லாஹி ஃபலைஸல் இல்லாஹி வலி, அல்லாஹ்வுக்கு உலமாக்கள் வழிமார்களாக இல்லை என்றால் இந்த உலகத்தில் யார் வழிமார்களாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி. அவர்கள் தங்களுடைய கௌலுல் ஜம் என்ற கிதாப்ல பதிவு செய்யறாங்க, ஒரு முர்ஷித் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதிலே அவர்கள் முதல் பாயிண்டாக சொல்வது அவருக்கு குர்ஆனுடைய ஞானம் இருக்க வேண்டும், ஹதீஸுடைய ஞானம் இருக்க வேண்டும். குர்ஆன்னா மற்றவங்க சொல்லி கேட்டு பேசுவது அல்ல, குர்ஆனுடைய ஞானம் என்றால் அதிலே தஃப்ஸீரிலே அந்த ஆயத்து எங்கே இறங்கப்பட்டது, எப்படி இறங்கப்பட்டது, அதை தெரிந்திருக்க வேண்டும் அல்லது எடுத்து பார்க்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் சொல்றாங்க, இல்முல் ஹதீஸ், ஹதீஸுடைய ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த சீடருக்கு அவர் வழிகாட்ட முடியும் என்று கேட்கிறார். ஏனென்றால் இந்த இர்ஷா என்கிற இந்த வழிகாட்டுதல் இருக்கிற இந்த பாதை இருக்கிறது, சுலூக் என்று சொல்வார்கள், பையத் என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர் இருந்தாலும் இதனுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை எடுத்து நடக்கும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை தவிர்த்து கொள்ளும் இல்லாததுடைய அடிப்படை ஒரு வழிகாட்டு. இதை சரிவர தெரியாவிட்டால் அல்லது எடுத்து பார்த்து விளங்கி கொண்ட தகுதி இல்லாத ஒருவர் எப்படி இர்ஷாத் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை அனுமதிக்கிறார். மாணவர்களையும் ஆளுங்களாக சமுதாயத்தின் தலைவர்களாக பல்துறை அறிஞர்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை இந்த தர்பியாவினுடைய பொருட்டால் நம்முடைய உஸ்தாத் அவர்களுடைய இந்த கல்வி பயணம் அல்லாஹ் அக்பர் இந்த அளவுக்கு கல்வி பயணம் பாருங்க. இப்பொழுது முதல்வர்கள் அவர்கள் இந்த வயதிலே இருக்கிற மாதிரி உஸ்தாத் அந்த வயதிலே ஒரு கல்லூரியை உருவாக்கி அதை படிப்படியாக செதுக்கி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அதிலே அந்த கரை கட்டு அதில் எப்படி என்ன நடக்கும், ஒரு மாணவரை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு இவங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலிலே ஒவ்வொரு